தீபக் ராஜா பாண்டியன் அவர் யாருன்னா பசுபதி பாண்டியனுடைய ஆதரவாளர் முன்னாடி தலையை வச்சு படையல் போடுறாங்க அதில் இருக்காரு இப்போ அடுத்த வாரம் கல்யாணம் அவர் அந்த காதலி வந்து தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் கொடுக்க சொல்கிறதா அவர் வர ஆரம்பிச்சு ஆனால் அவர் கண்ணெல்லாம் கூட வச்சிருப்பாரு கண்ணு இருந்ததுக்கு என்ன எடுத்துருக்காங்க காரில் வச்சிட்டு சாப்பிட போயிருக்காரு ஜாதிய கொலைன்னா அது அர்த்தமே வேற இது அதுக்காக இல்லை இது வந்து வடிவேல் முருகனுடைய கொலைக்கான ஒரு பழிதீர்க்கு வேலை தான் இருக்கு அதிசய பாண்டியன் ஊசி பாண்டியன் தீபக் ராஜா அப்போ இது அவருக்கு சம்மந்தமே இல்லையே ஜேக்கப் நாடா இருக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லையே இப்படிதான் ரொம்ப நேரமாக எழுதிட்டு இருக்கே பாக்கி யாருமே இல்லை அதனால தான் அவங்களையும் விசாரணை வளையத்தில் கொண்டு வர்றாங்க டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நம்மளோட வழக்கறிஞர் மரியாதைக்குரிய தமிழ் வந்தன் அவர்கள் இருக்காங்க அவரிடம் நெல்லையில் நடக்கக்கூடிய தொடர் கொலைகள் குறித்து பேசுவோம் அண்ணே வணக்கம்ண்ணே வணக்கம் நெல்லையில் கொ தொடரான இந்த மாதிரியான கொலை சம்பவங்கள் அரங்கேறுவதற்கு ஒரு இதோடைய தொடக்கப்புள்ளி எங்கே இது என்ன பின்னணி இல்லை புள்ளினா அது ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷ முறையிலேருந்தால் உள்ள பிரச்சனை தான் இது எதுவுமே இன்றைக்கி ப்ராப்ளம் ப்ராப்ளமாகலை நெல்லை அப்படின்னு சொல்கிறது எஜுகேஷன் எம்பவர்மெண்ட் அங்கே கம்மியாக இருக்குது இண்டஸ்ட்ரீஸ் கம்மியாக இருக்குது தொழிற்சாலைகள் குறைவாக இருக்குது விவசாயம் அதை சார்ந்த வேளாண் குடிகளாக தான் எல்லாம் வாழ்கிறாங்க பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியோ ஃபேக்ட்ரியோ பெரிய பெரிய எஜுகேஷன் சென்டரோ இல்லை ஏன்னா ஒரு ஓரத்துக்கு போய்டுது இல்லை அதோடு முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் கடல் தான் வந்துடும் அதை அந்த அளவுக்கு வளர்ச்சி ஆகலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் படிப்பு வளர்ந்த அளவுக்கு நெல்லையில் எஜுகேஷன் ஆகலைங்கிறது உண்மைதான் இப்போ மதுரை எல்லாமே நம்மளுடைய ஒரு ஸ்டைலில் இருந்துச்சு இப்போ மாறிட்டு மதுரை எல்லாமே அந்த சவுத்து சவுத் சூன்னு சொல்கிறாங்கல்ல பிரச்சனைக்கு அந்த இப்போ எல்லாமே காலேஜஸ் வந்துட்டு படிப்பு வந்துட்டு எல்லாமே லைன் பிடிச்சி போயிட்டாங்க ஆனால் இந்த நெல்லையில் இந்த சாதிய தீவிரங்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறது மறுக்கல்லாக தான் உண்மை நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் இருக்குது ஓகே இப்போ இந்த இந்த படுகொலை பின்னணி வந்து சாதிய பின்புலத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லி இல்லை அப்படி இல்லை இந்த படுகொலை வேற மாதிரி பார்க்கணும் ஏன்னா தீபக் ராஜா பாண்டியன் அவர் யாருன்னா பசுபதி பாண்டியனுடைய ஆதரவாளர்கள் பசுபதி பாண்டியன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டு விட்டார் அதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் சுபாஷ் பண்ணியார் டீம் அட்டாக் பண்ண போகிறாங்க சுபாஷ் பண்ணியாரை அப்போ சுபாஷ் பண்ணியாரன் தோட்டத்தில் இல்லை அப்போ அங்கே கையில் மாட்டின மேலே அடிக்கிறாங்க அது பாம் அடித்து அவங்க இறக்கலை அதுக்கப்புறம் அங்கே பிடிச்சி வெட்டி கொண்டாந்து பசுபதி பாண்டிய ஃபக்ஸுக்கு முன்னாடி தலையை வச்சு படையல் போடுறாங்க அதில் இவர் இருக்கார் தீபக் ராஜா கோஷம் போட்டு படையல் போட்டதில் இருக்கார் அப்போ அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு கொலை வழக்கு நடக்குது அதோட இவர் வழக்கு அதில் இவர் பெயர் சாட்டப்படுகிறது அதுக்கு பிறகு இவருடைய நெருங்கிய நண்பர் விக்கி மனோன்னு ஒருத்தர் சிறைச்சாலையில் அடித்து கொலை செய்யப்படுகிறார் ஆக்சுவலாக இவருடைய இப்போ கல்யாணம் பண்ண போகிறதா இருந்தார்ல தீபக் ராஜா அதுவே அவரோட லவ்வர்னு ஒரு கதை சொல்லப்படுகிறது யார் விக்கி மனோ விக்கிமனோ இவரோட நண்பர் உறவுக்காரர் அவரை சிறையிலே அடித்துக்கொள்கிறாங்க அதுக்கு வெளியிலேருந்து கான்ட்ராக்டர் கண்ணன்னு ஒருத்தர் பழிக பழியாக போடுறாங்க அதில் இவர் இவருக்கு இவருக்கு மீது வழக்கு இருக்கிறது தீபக் ராஜா மீது வழக்கு இருக்கிறது இது அப்படியே இந்த எக்ஸானி போயிட்டுருக்கு இதில் இந்த கொலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பத்தில் நடந்தது நான் டே ஒன்லேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்குது என்னா இது ஜாதிய கொலையாக இல்லை ஏன்னா ஜாதிய கொலை அடுத்த சரண்டர் ஆகிருப்பாங்க நாங்கள் அதை பொறுப்பேற்றுப்பாங்க எப்படி இந்த நஷ்கரி துய்பா உஷாமா பின்னேடெலாம் அட்டாக் பண்ணிட்டு நான் அந்தாண்டா அடிச்சு என்ன டோகத்துன்னு இல்லை ஏன்னால் அதுக்கு அப்படி தான் செஞ்சதுன்னு ஜாதிய கொலைகளும் அப்படி தான் நாங்கள் பண்ணிவிட்டு நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிவிட்டு சரண்டர் ஆகிடுவாங்க லேட்டே இருக்காது வித்தின் டென் மினிட்ஸில்லாம் சரண்டர் ஆகிடும் கேஸெல்லாம் இருக்குது அதுவும் ஜாதிக்கு பண்ணுறது அது அவங்களுக்கு அது மாசுன்னு சொல்லி பண்ணுறது ஆனால் இது அப்படி நடக்கவே இல்லை போலீஸுக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிட்டு விசாரிக்க முடியல ஏன்னா இப்போதான் இவர் நம்ம தனசிங் அவருக்குள்ளேயே கண்டுபிடிக்க முடியாமல் தவிச்சு போன நேரத்தில் இது ஜெயக்குமார் தனசிங் பெரிய பிக்ஷாட் அவர் அந்த இது மறையறதுக்குள்ளே இது வந்து போலீஸ் ரொம்ப டஃப் ஆகி போச்சு என்னடா இதுன்னு ஏன்னா அவரும் நான்கு நேரி பக்கம் தான் தீபக்ராஜா வாகைக்குளங்கிற ஒரு கிராமம் திசை மேலே போகிற வழி தானே எல்லாம் அந்த பிளாக்கு தான் அதனால் போலீஸுக்கு ரொம்ப நெருக்கடி போச்சு இவர் நெல்லையில் இல்லை நெல்லையில் ஆக்டிவாக இல்லை இவர் இவர் கோயம்புத்தூரில் போய் செட்டில் ஆகிட்டார் யார் தீபக் ராஜா எப்போயாவது வர்றது போகிறது இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது அப்போ அடுத்த வாரம் கல்யாணம் அவருக்கு அப்போ அந்த காதலி வந்து தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் கொடுக்க சொல்கிறதா அவர் வர்றாரு அங்கே இருந்து அதுவும் ஒரு ஸ்விஃப்டு காரில் சிங்கிளாக வர்றாரு ஆமாம் ஸ்விஃப்டு காரில் தனியாக வர்றாரு தனியாக வரக்கூடாது வந்திருக்க மொழியே அவர் கண்ணெல்லாம் கூட வச்சிருப்பாரு கெண்ண இருந்தது கென்ன எடுத்திருக்காங்க காரில் வச்சுட்டு சாப்பிட போயிருக்காரு இதெல்லாம் நிறையா கேள்விகள் இருக்குது சந்தேகங்கள் போலீஸ் தான் விசாரணையில் தான் முடிவு பண்ண முடியும் இது வரைக்கும் நேற்று சாயந்தரம் வரைக்கும் போலீஸ் விசாரிச்சதை நான் சொல்கிறேன் இன்றைக்கி என்ன விசாரிச்சிருக்காங்க நாளைக்கு சொல்கிறேன் ஓகே ஒரு நான்கு பேரை கைது பண்ணியிருக்கேன் ஆமாம் கைது பண்ணியிருக்காங்க அஞ்சு பேர் ஏற்கனவே சரண்டர் இருக்காங்க மறுபடியும் நான்கு பேரை கைது பண்ணியிருக்காங்க இப்போ அதில் முக்கிய குற்றவாளியாக இவங்கெல்லாம் இங்கே தான் ஆளை தேடிட்டு இருந்தாங்க கான்ட்ராக்டர் கண்ணனுக்கு ரெஞ்சா இருக்குமா இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறு கொலைக்கு ரிவெஞ்சாக இருக்குமா ஏன்னா இவர் மேலே ஒரு எட்டு கொலை வழக்குகள் இருக்குது இருபத்தெட்டுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது என்ன அப்படிங்கிறது அப்படியே குழம்பிக்கிட்டே இருந்தப்போ கடைசியாக தான் குழு கிடைக்குது வடிவேல் முருகன் சொல்லிவிட்டு ஒரு முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு இளைஞரை பிப்ரவரி ரெண்டாம் தேதி மர்டர் பண்ணுறாங்க கடந்த அது இவர் பண்ணலை தீபக் ராஜா நேரடியாக பண்ணலை வேறு மூணு பசங்க வேற மூணு பேர் பண்ணது வேறு டீம் பண்ணது ஆனால் மூளையாக இருந்து இயக்கி கொடுத்தது தீபக் ராஜா வடிவேல் முருகனை போட சொல்லி பிப்ரவரியில் போட்டாங்க பெரிய கலாட்டாலாம் ஆச்சு அவரும் வாழ வேண்டிய பையன்தான் வயசு வயசு பையன்தான் அதில் பெரிய கலாட்டம் ஆச்சு பாடியெல்லாம் வாங்கல பெரிய பிரச்சனை ஆகி அப்புறம் அரெஸ்ட் பண்ணி ஒரு மரியா உணவை தேர்த்தி வச்சாங்க அந்த வடிவேல் முருகனுடைய சிறை நண்பர் யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ நவீன் போஸ் இப்போ கைதாக இருக்கார்ல ரெண்டு முக்கிய குற்றவாளில் நவீன் போஸ் நவீன் போஸு தேவர் சமுதாயத்தை குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான் அப்போ நவீன் போஸ் வந்து என்ன செய்கிறார் வடிவேல் முருகனுடைய மரணத்திற்கு பழி தீர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்கிட்ட உருவாகுது நண்பர் வர ஒரே கம்யூனிட்டி ஏன்னால் நான் எதுக்காக வேண்டியது ஆரம்பத்துலேருந்தே இது ஒரு ஜாதிய கொலையான ட்ரிகர் பண்ணி சொல்லலைன்னா தப்பாக போய்டும் ஜாதிய கொலைன்னா அது அர்த்தமே வேறு இது அதுக்காகவே இல்லை இது வந்து வடிவேல் முருகனுடைய கொலைக்கான ஒரு பழுதீர்க்கு விலை தான் சொந்த ஈகோக்கான அவங்களோட ஓன் பிரச்சனை அவங்க ரெண்டு பேருக்குமான பிரச்சனை ஏன்னா இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு வந்து தென் மாவட்டம் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்குது எல்லாமே ஓரளவு பெரிய பெரிய தலைகள் எல்லாமே சமாதானமாக ஆகிட்டாங்க ஏஜ் ஆகிட்டு எல்லாருக்கும் எல்லாம் மாறி மாறி பலி அதிகமாயிட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் சேர்த்து முப்பத்தஞ்சு நாற்பது பேர் பலி கொடுத்துட்டாங்க அப்போ இன்னும் எவ்வளோ நாள் தான் கொலை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியுமா இப்போ இப்போ இடையில் ராமர் பாண்டியன் அவரும் வந்து பசுபதி பாண்டியோட ஆதரவாளர் தான் அவர் குலையிலையுமே என்ன கரெக்டான அக்யூஸ் வந்து லொக்கேட் பண்ணி சொல்ல முடியல ஏன்னா அதுவும் ஜாதிய குலையில் வேறு ஏதோ பர்சனல் ரிவெஞ்ச் இருக்குது அதில் அதை போலீஸ் தான் விசாரிக்கணும் இன்னும் தீவிரமாக விசாரிக்கணும் வேறு ஏதோ சம் இஷ்யூஸ் அதில் இருக்குது அடுத்த கேஸ் வந்தோன்னா அந்த கேஸ் மறந்துருக்கும் மக்களுக்கு அதனால் ஏன்னா அவர் கரூருக்கு போய் ஏன்னா அவர் மேலே ரெண்டு விதமான விஷயம் இருக்குது ஒன்று தேவர் ஜெயந்திக்கு வந்து பாம் அடிச்சிருக்கார் பெரிய வழக்குன்னா ஜாதிக்கு பண்ணி தான் எல்லாரும் ஒத்துருந்திருப்பாங்க அதுவும் இல்லை இல்லை வேறு நாடார் சமுதாயத்தில் குல பண்ணியிருந்தாலும் எல்லாரும் வெளியே தெரிஞ்சிருக்கும் எதுவுமே ரெண்டுமே சரியான அக்யூஸ் என்ன அதில் கேட்ச் பண்ணவே இல்லை அதனால் அப்போ நவீன் போஸ் என்ன சரி அப்போல சரி குலப்பண்ணி ஒரு முடிவெடுக்கிறார் நம்ம நண்பனை கூறுட்டாங்களே சிறையில் நல்லா பழகியிருக்காங்க நண்பனை கூன்னுட்டாங்களே ரெண்டாவது அப்படின்ற ஒரு வேதனை அவருக்குள்ளே இருந்திருக்கு அதுக்கு பழியாக தீக்குறாரு அப்போ வந்து இவர் திரு திருநெல்வேலிக்கு வர்றாரு கல்யாணம் அடுத்த வாரம் திருநெல்வேலிக்கு வர்றாரு வந்து தன் காதலியை அழைச்சிக்கிட்டு நேராக கல்லூரிக்கு போகிறாரு கல்லூரியில் கொண்டு போய் கல்லூரியில் கால காதலியை விட்டுட்டு ஒரு மூணு மணி நேரம் வெயிட் பண்ணுறாரு கல்லூரிக்கு வெளியில் முழுக்க முழுக்க தீபக் ராஜாவோட அஜாக்கிரதை நம்ம என்ன செயல் செஞ்சுருக்கோம் இதுக்கு முன்னாடி அப்படி கூட நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணுங்கிறது நம்ம நம்ம கையில் தான் இருக்குது உங்களுக்கு என்ன திரெட் இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு என்ன திரெட் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும் நம்ம எப்படி இருக்கணும் நம்ம தான் பாதுகாப்பாக இருந்துருக்கணும் மூணு மணி நேரம் ஸ்டாண்ட் பையாக வெயிட் பண்ணுறாரு வெயிட் பண்ணிட்டு ஹோட்டலுக்கு வர்றாங்க ஹோட்டலில் பிஸ்டலை வண்டியிலேயே வச்சுட்டு போகிறாரு யாருமே வச்சுட்டு போக மாட்டாங்க ரெண்டாவது இவர் பிஸ்டல் எடுத்துகிட்டு போய் போலீஸ் கையும் கைங்கெழமாக பிடிச்சாலும் அது அவ்வளோ போடுறாலும் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி ஏ ப்ளஸ் ரவுட்டி தான் இதில் ஒன்றுமே இல்லை ஏழு மர்டர் கேஸ் இருக்கு உள்ள உங்களை வந்து இதுக்கெல்லாமல் போய்விடுவாங்க அதுக்கு ஒரு கேஸை போட்டு போடான்னு போயிடுவாங்க ஆனால் பிஸ்டல் வண்டியில் இருக்குது சாப்பிட்டுட்டு வெளில வர்றாரு வெளில வந்தோன்னே படுகொலை செய்யப்படுறாரு காரில் வெயிட் பண்ணி வந்து போடுறாங்க அப்போ அவங்க லவ்வர் மட்டும் தான் நம்ம கூட சாப்பிட்டவங்களாம் யாருமே வரலை அது மட்டும்தான் ரொம்ப நேரமாக எழுதுகிட்டு இருக்கே பாக்கி யாருமே இல்லை அதனால தான் அவங்களையும் விசாரணை வலயத்துக்குள்ளே கொண்டு வர்றாங்க யார லவ்வரு ப்ளஸ்ஸு சந்தேகத்தின் அடிப்படையில் எப்படின்னா ஒரு கொலை செய்கிறது அப்படிங்கிறது நீங்கள் ஏதோ ஒரு ஒரு நாளில் செஞ்சிட முடியலாம் நினைக்க முடியாது ஆ பண்ண முடியாது பண்ணவே முடியாது ரொம்ப மினிமம் ஒரு ஒரு மூணு மாதம் மாதம் உங்களை ஃபாலோ பண்ணணும் லைன் எடுக்கணும் நீங்கள் தனியாக வர்றீங்களா எத்தனை பேர் வருங்க பிஸ்டல் இருக்கா இல்லையா வேறு எதுவும் பெட்ரோல் கொண்டு வச்சுருக்கீங்களா எல்லாமே தெரியணும் அதில் இல்லாட்டி ஈஸியாக கிடையாது அது ஏன்னால் அப்புறம் தனிப்பட்ட முறையில் ஒரு சடனாக நடக்குது பார்த்திங்களா சண்டை அதில் நடக்கும் கூடாது நம்ம பார்ப்போம் அது இந்த ஊரில் வாய்க்கா வரப்பில் சண்டை நடக்கும் மம்பட்டியால் வெட்டிடுவாங்க கையில் கிடக்கிற கல்லை தூக்கி போடுறது அது வந்து நேச்சுரலாக நடக்கும் அது ஆனால் இது அப்படி கிடையாது இதெல்லாம் வார் இதெல்லாம் பெரிய டீம் மிஸ் ஆகிட்டோம்னா அன்றைக்கி செய்ய ட்ரை பண்ணி தப்பிச்சிட்டா ஃபயர் ஆகிடும் திருப்பி இவங்க உயிரோடு இருக்க முடியாது பிரச்சனை இன்னும் பெருசாகும் ஏன்னா அவங்க போலீஸுக்கு போக மாட்டாங்க ஏன்னா செய்ய வந்துவிட்டான்னு நேராக கொலைக்கே இறங்கிடுவாங்கல்ல அதனால் தெளிவாக லைன் எடுத்து தான் பண்ண முடியும் உன்ன தீபக் ராஜாவை குளோஸாக வாட்ச் பண்ணி பண்ணணும் அது தீபக் ராஜா கூட இருக்கிற ஆளே குழு கொடுத்து பண்ணணும் தீபக் ராஜா கூட இருக்கிற ஆளே குழு கொடுத்து பண்ணுறதா இருந்தால் கோயம்புத்தூர்லேயே பண்ணலாம் எதுக்கு இவ்வளவு தூரம் வர வேண்டியது இல்லை ஆமாம் யோசிக்க வேண்டிய விஷயம் தீபக் ராஜா உள்ள ஆளுக்கு கூடவே ஒருத்தன் குழு கொடுத்துட்டு இருந்தாக்க அங்கேயே வச்சு பண்ணலாம் மேக்சிமம் இவங்க கூட இருக்கிறவங்க அதுமாரி குழு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க வந்து தங்களை ரவுடிகளாக எங்கேயுமே காமிச்சிக்கல சமுதாய போராளிகளாக தங்களை டிக்ளேர் பண்ணுறாங்க குல தேவேந்திரகுலவெல்லோடய சமுதாயத்தோட போராளியாக தன்னை டிக்ளேர் பண்ணுறாங்க ஏன்னா இவங்க எங்கேயும் கூலிக்கு வாங்கிட்டு போய் செய்யலை பொதுவாகவே யாருமே தென் மாவட்டத்தில் கூலி வைக்கலாம் செய்கிறதெல்லாம் இல்லை ஏதோ பர்பஸ் ஒன்லி கம்யூனிட்டி பேஸில் செய்கிறது தான் அது இப்போ இல்லைன்னு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு பிறகே இல்லை எல்லாமே அமைதியாக சாந்தமாகிட்டாங்க தான் சாந்தம் மீன்ஸ் போனது போட்டோம் கொலை செய்கிறதுனால எந்த தீர்வும் அவரு இல்லை தீபக் தீபக் ராஜாவே படித்தவருங்களா பிஎல் படிச்சிருக்காரு பட் என்ட்ரோல் பண்ணல ஏன்னா மண்டர் கேசருக்கு என்ட்ரோல் பண்ண முடியாது அவர் காதலியும் பிஎல் தான் படிச்சிருக்காங்க படிக்கிறாங்க படிச்சிருக்காரு நல்லா மேடையிலலாம் பேசியிருக்காரு பார்த்தேன் எல்லாம் வளைவுலிகளில் பார்த்தேன் நல்லா எழுச்சியாக பேசுகிறார் நீங்கள் நல்லா படிங்கன்னு சொல்கிறாரு நீங்கள் படிக்க தான் நான் சிறைக்கு போகிறேன் நாங்கள் இப்படி எங்கள் வாழ்க்கையை சிறைக்கு போயிட்டுருன்னு அடுத்த தலைமுறை இப்படி உருவாக கூடாதுன்னு தான் நினைக்கிறது நினைக்கிற படிங்க போதைக்கெல்லாம் போகாதீங்கிறது நல்ல விஷயம் அடுத்த தலைமுறை வந்து வரட்டுன்னு ஆனால் எனக்கு இதில் இன்னொரு விஷயத்தையும் ஒரு வழக்கறிஞராக சொல்கிறேன் இது போலீஸ் மேலே நான் தப்பு சொல்லுவேன் வழக்கு கொலை வழக்கு இருக்குன்னா நீங்கள் அடுத்த சார்ஜ் ஷீட்டு போட்டு அதை கூண்டில் ஏற்றி ஒன்று தண்டனை வாங்கி கொடுக்கணும் இல்லை விடுதலை வாங்கி கொடுக்கணும் அரசு தரப்பு தண்டனை வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணும் இவங்க டிஃபன்ஸில் வச்சு இவங்க விடுதலையாக ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் தண்டனை ஆகிட்டுனாலும் எதிரி ஆஃப் ஆகிடுவாங்க தான் தண்டனை ஆகிட்டான் அப்புறம் அதுக்கு மேலே என்ன இருக்கே சட்டம் பனிஷ் பண்ணிட்டேன்னா குழந்தை கொள்ளனுங்கிற கொள்ளனுங்கிற என்ன வராதில்லை உங்களுக்கு சரி விடுதலை ஆகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அப்பயும் நீங்கள் ஆஃப் ஆகிடுவீங்க சரி அவன் பண்ணலை போல இருக்கு உண்மையாகவே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆகும் ஹண்ட்ரட் ஆகாது ஃபிஃப்ட்டி ஆஃப் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு சமாதானம் கூட பேசிடலாம் பாரு வழக்கிலேருந்து விடுதலை ஆகிட்டேன் நான் எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது தவறாக போட்ட கேஸு அப்படின்னு சொல்லிவிட்டு சமாதானமாவது ஆகலாம் இது எதுக்குமே அங்கே வேலை இல்லாமல் இருக்கு வழக்கு டிலே ஆகுது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்த கொலைகேசுக்கு இன்ன வரைக்கும் சார்ஜ் ஷீட்டு போட்டு ட்ரையல் எடுத்துலன்னா அப்புறம் அந்த கேஸ் என்ன வருது காவல்துறை இன்னும் இது வந்து நான் உளவுத்துறைக்கு சொல்றேன் நீங்கள் என்ன ஸ்பீடாக அதை மூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் வழக்குகளெல்லாம் மூவ் பண்ணுங்க எஸ்பி ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணலாம் திருநெல்லை மாவட்டத்து எஸ்பி ஆஃபீஸ் இருக்குல்ல கலெக்டர் கூட ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணலாம்னு சொல்கிறேன் ஆமாம் நேராக கூப்பிட்டு யாரெல்லாம் ஏ ப்ளஸ் ரவுடினு அப்படி லிஸ்ட்டு இருக்கும் எல்லா சேஷன்லேயும் இருக்கும் ஏ ப்ளஸ் ரவுடிலாம் அப்படி வர சொல்ல வேண்டியது வர சொல்லி எத்தனை பேர் மன்னிப்பு லெட்டர் எழுதி கொடுக்குறேன் நீ அப்படின்னா மணிப்பு லெட்டர்னு ஒன்று இருக்குது நான் எந்த தப்பு செய்ய மாட்டேன் லெட்டர் எழுதி கொடுத்துட்றோம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டிங்கன்னா அதுலேருந்து நூறு நாள் நீங்கள் எந்த தப்பு செய்யலைன்னா விட்ருவாங்க நூறு நாளைக்கு நீங்கள் எதாவது தப்பு செஞ்சீங்கன்னா நூறு நாள் ஜெயிலில் போட்டுருவாங்க வெயிலே கிடையாது ஒரு வருஷத்துக்கு வருஷத்து வேண்டியதாக ஒன்று போய் பண்ணி வாங்களா எல்லா இங்கே மெட்ராஸ்லாம் நம்ம எவ்வளோ பேர் நம்மளே கிளைண்ட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு போய் எழுதி கொடுத்துருக்கோம் அதுமாரி தப்பு செஞ்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பெயில் கிடையாது அது போலீஸ் ஆக்ட்டு எழுதி கொடுத்துட்டு பண்ணி போய் எழுதி கொடுத்துட்டு போயிட்டு தப்பு செய்யக்கூடாது டெய்லி உங்களை போலீஸுக்கு நீங்கள் போய் பார்க்கலாம் அவங்கள அவங்க உங்களை ஒன் டென் போட கூப்பிடுவாங்க ஒன் டென்னா இங்கே தான் இருக்கிறோம்னு பார்க்குறது இங்கே சிட்டியாக இருந்தால் டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஏசி ஆஃபீஸுக்கு ரூரலில் வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸு இப்போ ஐஓவே போதுமானது போட்டு நீங்கள் ஊரில் தான் இருக்கீங்க ஒன் டன்னு சொல்கிறது அது வழக்கு கிடையாது ஊரில் தான் இருக்கிறாரு நல்ல ஆட்டிடியூடில் இருக்காருன்னு சொல்கிறது தான் அது நல்லது தான் அது ஆக்சுவலாக அது அதையும் தப்பாக தான் புரிஞ்சுக்கிறாங்க அந்தமாதிரி ஒன்னை போட்டு கேஸை வந்து குறைக்கணும்ல அப்போ நீங்கள் ஏற்றிக்கிட்டே போனால் என்ன ஆகுறது ஏழு கொலகேஸ் ஆகிப்போச்சு அப்போ ஏழு கொலகேசில் உள்ள ஒரு ஒரு நபர் இறக்கிறார் அவர் கொலைகேஸ் பண்ணார் பண்ணலங்கிறது யார் முடிவு பண்ணணும் நீதிமன்றம் முடிவு பண்ணணும்ல அந்த டைமிங்கே இல்லையே இங்கே அடுத்தடுத்த கொலைகளாக நடந்துக்கிட்டு தான் எப்படி இதை சால்வ் பண்ணுறது அப்போ ஏ பிளஸ் ரெடிஸ்கூட்டு போலீஸ் தான் பேச்சுவார்த்தை நடத்தி வேணும் அவர் என்ன பண்ணுறது ஸோ இப்போதைய சூழ்நிலை நெல்லைனாலே நீங்கள் சொன்னது போல் இவ்வளோ கொலைகள் நகரம் கொலை நகரமுங்கிற மாதிரி அந்தளவுக்கு ஒரு பதவி ஏற்படுத்தியிருக்கு இதில் இன்னொன்று இப்போ இவருடைய தீபக் ராஜா கேஸில் அந்த ஜேக்கப் அப்படிங்கிறவருடைய காதலி ஒரு ஃபோன் பேசியிருக்கிறாங்க அந்த அந்த ஆடியோ வெளியாகி இன்ஸ்டாகிராம் ஆடியோ அதுவும் அது அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அதிசய பாண்டியன் ஊசி பாண்டியன் தீபக் ராஜா அப்போ இது அவருக்கு சம்மந்தமே இல்லையே ஜேக்கப் நாடா இருக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லையே ம் ஆனால் அவங்க காதலி துப்பு கொடுத்துருக்காங்கங்கிற மாதிரி இல்லை துப்பு கொடுத்தா செஞ்சதே வேற டீம்ல செஞ்சிருக்கு அவங்க சொன்னது ஜேக்கப் நாடார்னு சொல்கிறாங்க இது செஞ்சது வேற இந்த முக்கலோத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான் நவீன்கிற நவீன் போஸு இது பிரச்சனையே வேற அப்போ ஆல்ரெடி அங்கே ஒரு பிரச்சனை உஷி போயிட்டுருக்கு அப்போ போலீஸ் அலர்ட் ஆகணும் கூப்பிட்டு பேசணும் அதுக்கு அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது போலீஸுக்கு பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு முதல்ல அந்த ஆடியோ ஒரிஜினலான்னு பார்க்கணும் சும்மாச்சுக்கும் ஒரு ஆடியோ ஸ்ப்ரெட் ஆகிட்டு கூட எல்லாம் தான் எந்த மெசேஜ் நம்ப முடியுது எல்லாருந்தான் ஃபேக் ஃபேக்காக இருக்குங்க எப்போயும் நடந்தது தூக்கியா தான் இப்போ போடுறாங்க அதனால் எதுவுமே நம்ம நம்புகிற மாதிரி இல்லை இந்த போலீஸ் விசாரணை கரெக்டாக விசாரிக்கணும் இன்னும் ஆழமாக விசாரிக்கணும் பதினாறு தனிப்படை போட்டிருக்காங்க இன்னும் தெளிவாக விசாரிக்கணும் நான் இப்போது தீபக் ராஜா பற்றி சொல்லும்பொழுது இப்போ இயக்குனர் பாத ரஞ்சித் அவர்கள் கூட தீபக் ராஜா கொலைக்கு ஒரு முறையான விசாரணை தேவையான இது ஒரு சாதிய பின்புலத்தில் இந்த படுகொல் நடந்திருக்கு அப்படின்னு அவரும் அவர் தரப்பும் கூட கோரிக்கை வச்சிருக்கிறாரு ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா பசுபதி பாண்டியனுடைய ஆதரவாளர் தீபக் பொழுது பசுபதி பாண்டியனும் இதே மாதிரி ஒரு நோக்கத்துக்காக அதாவது ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு அவர்களுடைய சமூகத்துக்கான நியாயம் கேட்குறதுக்கான ஒரு இதுவாக தான் நாங்கள் இதை பண்ணுறோங்கிற மாதிரி அவங்க அதை காட்டுறாங்க அதே ஒரு நோக்கத்தில் தான் அவருக்கு அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தார் பசூதி பாண்டியன் அவருடைய கொலைக்கோட இதெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சுல்ல ஏன் மீண்டும் தொடருது அது இல்லை கொலைக்கு கொலை தீர்வு ஆகாது இல்லை எப்படி நீங்கள் நீங்க நினைக்கிறீங்க பசூதி பாண்டியன் மேலே இத்தனை மன்ற கேஸ் இருக்கு அவரை கொலை பண்ணவங்களா மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினாறில் பண்றாங்க நடந்துகிட்டே தானே இருக்கு இது நான் சொல்கிறேன் அல்லது அந்த அவர் கொலை தான் இதுக்கு ஆரம்ப புள்ளியாகவும் இருக்குங்கிற மாதிரி இப்போ இப்போ பார்க்க முன்னாடியே நிறையா இருந்திருக்கு அதுக்கு முன்னாடி உங்களது முதுகுலோத்தர் கலவலம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ரொம்ப பெருசு நான் சொல்கிறது யார் இமாலமேலன் சேகரன் கொலையோட சொல்கிறேன் அதுக்கு பிறகு முதுகுலத்தர் கலவலம்லாம் எப்போ அந்த ஏரியாவே கமுதி ஏரியாவே ரெண்டு ரெண்டாக போச்சு மாற்றவங்களாம் இந்த பக்கம் அந்த பக்கம் படுகொலை செய்யப்பட்டார்கள் அப்புறம் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த பகுதியில் தேவர் சமுதாயமும் அந்த குல வே சமுதாயமும் ஒரு இணக்கமான போக்கு இன்றைக்கி இருக்குது நீங்கள் வலைவளத்திலே பார்க்கலாம் என்ன சொல்லுவார் ஒரு ஒரு அந்த மல்லர் அந்த இந்த தேவேந்திர குல வளரத்தில் ஒரு மாட்டச்செலகத்தில் வீடியோ போட்டிருந்தார் நாங்கள் இங்கே கல்லணும் பல்லணம் ஒன்றா தான் இருக்கோம் எங்களை நீ வந்து யாரும் சின்னு முடியாதீங்க நாங்கள் பார்த்துக்குறோம் இமாலவன் சேகரன் சம்பவங்கிறது ஒரு தும்பியல் சம்பவம் அது முடிஞ்சுது அது ஆனால் அதுக்கு நாங்கள் ஒன்றும் ஒம்புழுத்துக்கிட்டு தெரியல நாங்கள் அமைதியாகிட்டோம்னு ஒன்று ஒரு நல்ல அறிவாக இருந்த அரசியல் அது அதாவது எம்பவர்மெண்ட்டு நீங்கள் வரணும் அப்படின்னா அதிகாரத்துக்கு வர்றதுங்கிறது கல்வி தான் அடுத்து பொருளாதார முன்னேற்றம் அதுதான் சரியாக இருக்க முடியும் எப்படி கத்தி தீர்வாகும் இப்போ நீங்கள் அசந்தப்போ உங்கள் தலை உருண்டில் இப்போ இப்போ நீங்கள் அசந்தப்போ உங்கள் தலை உருண்டுருச்சு மறுபடியும் அப்போ அவர் அசடுறப்போ அவர் தலை உருளுமா அப்படியே போயிட்டே இருக்கிறதா அதிகாரம் எப்போ வர்றது எஜுகேஷன் அதுதான் எல்லோரும் பெரிய பெரிய அம்பேத்கர்லேருந்து எல்லாருமே சொன்னது அதுதான் இன்னொன்று இந்த இளைஞர்கள்ட்ட இந்த சமூக வலைதளத்தில் நீங்கள் பாருங்கள் ஒரு ஒரு தேசிய தலைவர்களையும் ஒரு ஜாதியோட ஐக்கானாக மாற்றுறாங்க அம்பேத்கரை ஒரு ஜாதி ஐக்கானாக காமிக்கிறாங்க பசுவன் முத்ராமலிதர் ஒரு ஜாதி ஐக்கானா காமிக்கிறாங்க தீரன் சின்னமலையே ஒரு ஜாதியின் ஐக்கானனா காமிக்கிறாங்க விழுப்புரம் படையாச்சியாராக ஒரு ஜாதி ஐக்கானாக காப்பறாங்க வாவு சிதம்பரனாராக ஒரு ஜாதி ஐக்கானா காமிக்கிறாங்க மருதுபாண்டியர்கள் ஒரு ஜாதி ஐக்கான காமிக்கிறாங்க வேலம்பு வேலுநாச்சியாராக ஒரு ஜாதி ஐக்கானாக காக்கிறாங்க இவங்கெல்லாம் ஜாதிய தலைவர்கள் அல்ல நம் விடுதலைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் தேசிய தலைவர்கள் இவங்க ஒரு ஜாதிக்குள்ளே போட்டு பூட்டிக்கிட்டால் அதை சண்டை வச்சுக்கிட்டு முத்திராமணி தவிர பார்க்குற ஒரு கம்பி கட்டை போட்டு கிருளில் போட்டு பூட்டி வச்சிருக்கான் ஏன்னா யாராவது நைட்டு ஒரு மனநோயாளி கூட அதில் சாணியவோ ஒரு செருப்பையை தூக்கி போட்டு போச்சுன்னா அடுத்த நாள் பெரிய பிரச்சனை ஒரு அம்பேத்கரை பார்க்குற எல்லா இடத்துலையும் ஜெயிலுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சிருக்காங்க கம்பியை வச்சு இவங்க அது வேண்டான்னு போராடினவங்கல்ல இவங்களா ஆங்கிலேய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராடினவங்க விடுதலைக்காக போராடினவங்க அவங்களோட ஸ்டேஜெல்லாம் இன்றைக்கி பூட்டி வச்சுருக்குது நல்லாவாக இருக்குது அப்போ அந்த ஐக்கானே முதல்ல உடைக்கணும் ஜாதிங்கிறது மனிதனுடைய அவமான சின்னமாக பார்க்கணும் தீண்டாமைங்கிறது ரொம்ப அன்டச்சு ரொம்ப பெரிய பாவ செயல் தான் ஜாதியாக அவமானமாக பார்க்கணும் ஆனால் ஜாதியை பெருமைகள் இப்போ அதிகம் பேசப்பட ஆரம்பித்து விட்டது சமூக வலைதளத்தில் நான் எப்படி பேசுவாங்க நான் கமெண்டில் வருவாங்க பாருங்கள் நம்ம ஓரளவு நடுநிலையாக பேசுகிறோம் அதை விட்டு கொஞ்சம் கமெண்ட் குறைவாக தான் இருக்கும் ஆனால் இப்போ அப்படி இருக்குது பாறைஞ்சி தெரிஞ்சிங்க சொன்னீங்க அதுவே போட்டிருக்காரு இந்த சாதிய வெறியர்களின் அவர் போட்டிருந்தார் ட்ரி ட்ரிக்கர் பண்ணி தான் போட்டிருந்தாரு அது சாதி வெறி பின்புலத்தில் ஒரு ஒரு தீண்டாமை அடிப்படையில் தான் இது நடக்குது அப்படின்னு அவர் மேலே கூட வழக்கு தொட தொடர்ந்துருக்காங்க என்னென்னா இது சாதி வரி தூண்டுது இவர் இப்படி காயின் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கூட நிச்சயமாக அது நான் அதை முன்கூட்டியே நான் உடனே வழக்கு போ கொடுத்துருக்காங்க அவங்க சம்மன் கொடுத்துருக்காங்க நிச்சயமாக அது தான் அது ஏன்னா அங்கே என்ன சூழல் இருக்குதுன்னு தெரியாமல் நம்ம உட்காந்துட்டு மெட்ராஸ்லேருந்து எதாவது கழிப்பிட்டு போகக்கூடாது அங்கே களத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும் அவங்கள சார்ந்தவர்களுக்கெல்லாம் எவ்வளோ அச்சுறுத்தல் இருக்கும் இப்போ நவீன் போஸ் உள்ளே போயிட்டார நவீன் போஸை சார்ந்தவர்கள் இருப்பாங்களா அவங்க தம்பி பெரியப்பா சித்தப்பா மாமான்னு ஏன்னா கணக்கு திக்கிறேன்னு சொல்லி யாரையாவது ஏதாவது பண்ணிவிட்டால் என்ன பண்ணுறது அதே ஜாதியை வெறியா நம்ம ஏன் ட்ரிகர் பண்ணணும் அவங்க ரெண்டு பேருக்குமான தனி வடியோல் முருகனை கொலை செஞ்சதுக்கு அவர் கொலை செய்கிறாரு அவ்வளோதான் அவங்க பிரச்சனை அது அவங்க பார்த்துக்கிட்டோம் வழிவாங்கல் கொலை தான் ஆ ஒரு நீ கொட்டில் ஒரு உயிர் எடுத்தா நான் அவன் வீட்டில் எடுக்கிறேன் அப்படின்னு முடிச்சிடணும் அதை அதை போய் இந்த ஜாதி பின்னாடி இருந்தார்களா அவங்க சப்போர்ட் பண்ணாங்களா இதெல்லாம் நம்ம தேவையில்லாமல் ட்ரிகர் பண்ணிவிடுறோம் ஸோ எல்லாருக்கும் ஒரு ஜாதி இருக்க தான் எல்லாருக்கும் ஒரு ஜாதி இங்கே இருக்கதாங்க செய்யுது இல்லைன்னு இல்லை ஜாதி ஒழிஞ்சிட்டானா இல்லை நல்லா வளமாக இருக்குது ஜாதி இப்போ எல்லா இடத்துலையும் ஜாதி நல்லா தெளிவாக இருக்குது எங்கே போனாலும் இப்போ நிறைய வெளிப்படையாக கேட்குறாங்களே என்ன ஜாதின்னு ரெண்டு வார்த்தை பேசுனோடனே என்ன ஜாதிங்கிறாங்க அதை சொல்லிட்டே வெளிப்படையாக பழகிறாங்க எல்லாருமே பழகுறாங்க இப்போ நம்ம சென்னை போன்ற இடங்களில் வந்து ஜாதி மறைக்கிறதுனா நிறைய மறைஞ்சிட்டு ஏன்னா இங்கே எல்லாருமே வந்தாச்சுங்க சென்னை வந்து அனைவரும் வந்துட்டோம் ஒரு இப்போ இந்த மன்னர் காலத்துலலாம் பார்க்குற மாதிரி சில முக்கியமான பெரும்புள்ளலாம் பார்க்குற மாதிரி ஒரு இவரை ஸ்கெட்சு போட்டு தூக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களெல்லாம் முடியாத ஒரு காரியத்தை இப் ஒரு அவருடைய காதலி அழைக்கிறாருன்னு வரும்பொழுது மரணிக்கிறாரு அதோடு தான் காதலி விசாரணை உள்ள காவல்துறை கொண்டு வர்றாங்க இல்லை அதான் சொல்றேன்னா இது ஒரு நம்பகத்தன்மையற்ற வாழ்க்கை நம்ம அந்த இந்த கையில் கத்தியை தூக்கிட்டா அப்பா அம்மா கூட நம்ப முடியாது நம்ப முடியாது அப்பா அம்மா கழுத்தில் கத்திய வச்சுட்டு வர சொல்லுவோம் பிள்ளையன்னா என்ன செய்ய முடியும் முடியாது வந்து நம்ம பிள்ளை காப்பாத்திடுவாங்கிற நம்பிக்கையில் மறு சொல்லிட்டு தானே ஆகணும் இவங்களுக்கு இவங்கெல்லாம் குடும்பங்களோட அட்டாச்சாக அட்டாச்சடாக இருக்க இருக்காங்களே இருக்க முடியாது இருக்கவே முடியாது வீட்டுக்கு வர்றதெல்லாம் குறைச்சிருவாங்க ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனைங்கிறது தெரியும் இவங்களும் சொல்லிடுவாங்க எல்லாம் வந்து கேட்டால் இங்கே வரது இல்லாமல் வந்தாலும் அவங்களுக்கு தகவல் சொல்கிறேன்னு முடிச்சுக்குவாங்க வெளில இருந்து எக்கனாமிக் சோர்ஸ் மட்டும் வீட்டுக்கு பண்ணலாம் அதான் இப்போ ஜிபே கூகுள் பே என்னென்னமோ வந்துட்டு அது பண்ணலாம் வீட்டுக்கு இவர்களை பார்த்து வளர்கிற படிக்கிற இளைஞர்கள் இது இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும்ல அவங்க அதை எடுத்துப்பாங்கல்ல எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் சொல்கிறது போல் அதுவும் வாய்ப்பு அதிகமாக இருக்குல்ல இல்லை நான் இதில் ரெண்டு புரிதலை நான் கவனிக்கிறேன் இன்னும் நான் ரெண்டு நாளாக இந்த தான் ஒரு பார்த்துக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து என்னென்ன மாறுதல் நடந்துக்கிட்டே இருக்குன்னு அதில் சில இளைஞர்கள் வீடியோ போடுறாங்க அந்த தேவேந்திர குலவாலா சமுதாயத்து இளைஞர்களே போடுறாங்க நீங்கள் சமுதாயம் சமுதாயம்னு கொலை பண்ணி கடைசியாக நம்ம தான் செத்து போண்டிதாக இருக்குது நம்ம வீட்டுக்கு தான் நம்ம லாஸ் ஆகுது அதனால வேஸ்ட்டு அதெல்லாம் நம்ம படித்து வேலைக்கு போகணும் பணக்காரன் ஆகணும் அப்படின்லாம் வீடியோ வருது இந்த 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 புரிதல் வர ஆரம்பிச்சிட்டாலே போதும் இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நானே நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அனுப்பிவிட்டேன் இந்த புரிதல் வந்துட்டு ராஜா அண்ணன் இறந்துட்டார் எனக்கு வருத்தமாக தான் இருக்குது ஆனால் இதுக்காண்டி நம்ம மறுபடியும் கொலை போனால் நம்ம மறுபடியும் சாவை தான் போகிறோம் அப்படிங்கிற கருத்தை ஒரு இளைஞர் ஒரு பேசியிருந்தார் அண்ணன் அண்ணன் படுகொலை வந்து ரொம்ப ஜீரணிக்க முடில ஆனால் அதுக்காக நம்ம கத்தியை தூக்கணும்னா மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை தான் நம்ம வீடு தான் லாஸ் ஆகுதுன்னு சொன்னார் இன்றைக்கி அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்திருக்குல்லுங்க பிஎல் முடிச்சுட்டு ஒரு வக்கீலாகி கோர்ட்டு மாட்டிக்கிட்டு பந்தாக கோர்ட்டில் கேஸ் நடத்திருக்கலாம்ல ஒரு அம்பேத்கராகவே நீ மாறியிருக்கலாமே எ எல்லாம் யாருக்கிட்ட என்ன திறமை இருக்குல்லாம் சொல்ல முடியாது நல்ல வழக்கறிஞரை சொசைட்டியில் வந்து சர்வே பண்ணியிருக்கலாம்ல அந்த ஈக்குவலிசங்கிறது எங்கே வருது எஜுகேஷன்லாம் வரும் நீ சாதியில் கீழே நீ கீழே உட்காருன்னு ஒரு வக்கீலை சொல்ல முடியுமா நீ சாதியில் மேலே அங்கே உட்காந்து ஜட்ஜி உட்கார உட்கார முடியுமா எல்லோரும் சமமான நாற்காலில் தானே உட்கார முடியும் அப்போ அது எங்கே இருந்து வந்துச்சு அது இந்த ஈக்குவலிசம் எங்கேருந்து வரும் எஜுகேஷனில் தான் வரும் எஜுகேஷன் வைஸ் எம்பவர்மெண்ட்டு அது அந்த இளைஞன் நல்லா சொல்லியிருந்தாப்ல கீழே அவரை திட்டி வேற போட்டிருக்காங்க கோழை பயில அந்த பயில இது தப்பு இது அவன் கோழை இல்லை என் யதார்த்தத்தை புரிகிறான் கோழை இல்லைங்க கோழைங்கிறது என்னங்க கோழைன்னா ஒரு விஷயம் இல்லைங்க வீரம் கோழையின்லாம் ஒன்றும் கிடையாது நான் சொந்த பையன் நான் வெட்டினீங்கன்னா நீங்கள் பெரிய வீரனா நான் காலைல வாக்கிங் போகிறேன் ஆயுதம் இல்லாமல் போய்ட்டு இருக்கேன் உளுந்து மாக்குன்னு என்னை வெட்டிங்கன்னா நீ வீரன்னு கேட்டேன் சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கள் இல்லை 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 அப்படிலாம் இங்கே ஒரு சப்ஜெக்டே இல்லை வீரம் கோழத்தனாம் கிடையாது யார் வெட்டினாலும் வெட்டு விழுந்துருங்க இந்த ஏழு குழப்பண்ண வருங்கிறாங்க வெட்டி முடிஞ்சு போச்சு இல்லை ஏன்னா இரும்புலையார் உடம்பு சததனங்க கில்லுனா வலிக்குங்க எல்லாருக்கும் வலிக்குங்க உயிருங்கிறது ஒன்று எல்லாருக்கும் வலிக்கும் இப்போ இந்த தீபக் ராஜா கொலைவருக்கு மூவிங் ஃபார்வர்ட் ஃபர்தரை எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நிறைவு கருத்தாக பதிவு பண்ணிவிடுங்க இல்லை தான் ஆல்மோஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நவீன் போஸ் அவரெல்லாம் அவரோட அவர் வேறு காவல் நிலையத்தில் வழிக்கு விழுந்ததாக வேறு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க இப்போ வழிக்கு விழுந்திருக்காரு தெரியும்ல அதான் அதை அப்படி சொன்னால் என்னென்ன நமக்கு தெரியும் ஆமாம் அது என்ன போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும் டைல்ஸ் வழக்குது அதுதான் இன்னும் ஆச்சரியமாக இருக்குது அங்கே மட்டும் அவ்வளோ பாசி பிடிச்சிருக்குள்ளே இருக்கு டாய்லெட்டு வழி விழுந்துட்டாங்கன்னு சொன்னாங்க ரைட் ஓகே அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க அரெஸ்ட் பண்ணி எப்படியும் குண்டாசு போடுவாங்க மேபி குண்டாசு கண்டிப்பாக போடுவாங்க உண்டர்கள் தடுப்புச் சட்டம் போடுவாங்க ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் ஒரு வருஷம் உள்ள இருக்க மாதிரி இருக்கும் இல்லை வந்து அவங்க கேஸ் நடத்திக்கணும் அவங்கவுங்க அவங்கவுங்க இதை பார்த்துக்கணும் ஓகே இதோடவாவது இது முடியும்கிற சூழல் இருக்கா முடியணுங்கிறது என்னோட கருத்து ஓகே முடியுமாங்கிறது எனக்கு தெரியாது முடியணும் அதுதான் என்னோட வேண்டுதல் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார் நன்றி